சற்றுமுன் வெளியான தகவல் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு முக்கியமான அறிவிப்பு வெளியாகியுள்ளது அது என்ன சொல்ல பார்க்க போறோம் நீங்க நம்ம சேனலு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் குடும்ப அட்டையில் உள்ள உறுப்பினர்கள் அனைவரும் கைரேகை பதிவுக்காக யாரையும் கட்டாயப்படுத்தி ரேஷன் கடைக்கு வரவழைக்க கை கைரேகை பதிவு செய்யும் போது ஆவணங்கள் எதையும் கேட்கக்கூடாது கைரேகை வைக்காதவர்கள் பெயர்கள் நீக்கம் செய்யப்படும் என்று சில நாளிதழ்களில் செய்தி வெளியாகியிருந்தது இந்த நிலையில் இது குறித்து தமிழக அரசின் உணவுப் பொருள் வளங்கள் துறை சார்பில் பிறப்பிக்கப்பட்டுள்ள உத்தரவில் கைவிரல் ரேகை பதிவுக்காக யாரையும் கட்டாயப்படுத்தி ரேஷன் கடைக்கு வரவழைக்கக்கூடாது கைவிரல் ரேகை பதிவின் போது ஆவணங்கள் எதையும் கேட்கக்கூடாது கைவிரல் ரேகை பதிவு செய்யாதவர்களின் பெயர்கள் குடும்ப அட்டையில் இருந்து நீக்கப்படும் என்ற தவறான தகவலை தரக்கூடாது குடும்ப அட்டைதாரர்கள் தங்கள் வசதிக்கேற்ப ரேஷன் கடைக்கு சென்று கைவிரல் ரேகையை பதிவு செய்து கொள்ளலாம் மேலும் ரேஷன் கடைக்கு வர முடியாத உடல் நலம் முடியாதவர்கள் வயதானவர்கள் உள்ளிட்டோருக்கு ரேஷன் கடையில் விற்பனை முடிந்ததும் அவர்களின் வீடுகளுக்கே சென்று கைவிரல் ரேகை பதிவு செய்யும் பணியை முடிக்க அறிவுறுத்தப்படுகிறது பயனாளிகளுக்கு இடையூறு இல்லாமல் குழப்பமின்றி கைவிரல் ரேகை பதிவு பணியை முடிக்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது தமிழகத்தில் மிஜான் புயல் கனமழையால் பாதிக்கப்பட்ட சென்னை செங்கல்பட்டு நெல்லை தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்ட மக்களுக்கு வெள்ள நிவாரண நிதி ரூபாய் ஆறாயிரம் ரேஷன் கடைகள் மூலம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட்டது ஆனால் குடும்ப அட்டை இல்லாதவர்கள் வங்கி கணக்கில் பணம் செலுத்த ஏதுவாக விண்ணப்பம் நிதியோகம் செய்யப்பட்டது மேலும் தற்போது கணக்கெடுக்கும் பணிகள் முடிவடைந்த நிலையில் அவர்களது வங்கிக் கணக்கில் விரைவில் ரூபாய் ஆறாயிரம் வரவு வைக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்